Hello friends, welcome to Inner Magic. In the video la best historical dramas in Chinese series adha vandu paaka porom. Chinese series la vandu pathinga avangaloda accessories adellame vandu romba super ah irukum. Plus vandu idu historical abingiradunala anga iruka ornaments adukapra avangaloda architecture அப்புறம் அந்த பீப்புளோட பிஹேவியர்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியோட நான் வந்து இந்த சீரீஸ்லாம் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு 4 வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் ஆஃப் யுன்சி. இது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஹீரோயின் வந்து ஜூ ஜிங்ஹி அப்படின்றது தான் அவங்க பேர். ரொம்ப சூப்பராக வந்து நடிக்கிறாங்க, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் பார்க்கும்போது. இதில் வந்து நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் வந்து 48, கூகுள் யூசர்ஸ் லைக் 94. இதை நான் வந்து யூடியூப்பில் தான் வந்து பார்த்தேன். ஃபுல் சீரீஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த யுன்சிங்கிற கேரக்டர் தான் வந்து ஹீரோயினாக இருக்காங்க. அவங்க ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப டேலண்டான அன்பான ஒரு பொண்ணு. அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்துகளை வந்து தயாரிக்கிறதுல ரொம்ப ஸ்கில்டு பர்சனாக வந்து ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோ என்னன்னா ஒரு ராட்சசனாக வந்து அவங்கள வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு வந்து சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவர் கிடைக்காது. அதாவது அவருக்கு கோபம் வந்தது அப்படின்னா அவங்க நரம்பெல்லாம் வந்து ரொம்ப இதாகி அவங்க வந்து ஒரு ராட்சசன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பாய்சன் மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே அதை கொடுத்து கொடுத்து இப்படி ஒரு மேன் வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க ஒரு ஆர்மியை வந்து பில்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ராட்சசன் மாதிரி ஆகக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறது தெரியாமலே ஹீரோயின் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த ஹீரோவுக்கு அந்த விஷம் முடிகிற மருந்தை வந்து அவங்க எப்படி தயாரித்து அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோரியாக வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதில் இருக்க அந்த கேரக்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ளூம்ஸ் அட் ரூயி பெவிலியன். இதுவும் சேம் ஹீரோ சேம் ஹீரோயின், அதாவது த லெஜண்ட் ஆஃப் யுன்சி இருக்கு இல்லையா, அதிலிருந்து அதே ஹீரோ ஹீரோயின். ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே. ஆக்சுவலி இந்த சீரியல்லாம் முடியும் போது ஐயோ சீரியல் முடியுதே, நாளையிலேருந்து அவங்களோட எபிசோட்ஸ் பார்க்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. லெஜண்ட் ஆஃப் யுன்சி பார்த்தீங்கன்னா 2018 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 2020 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த ஹீரோ ஹீரோயினுக்கு இருந்தனால திரும்பி அவங்க காம்பினேஷன்லேயே ஒரு சீரியல் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமா வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. இதோட எபிசோட்ஸ் நம்பர் வந்து 38, கூகுள் லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து பீப்புள்ஸ் லைக் பண்ணியிருக்காங்க. யூடியூப் அண்டு QIY சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் தான் வந்து இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். இந்த ஸ்டோரி லைன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப அன்லக்கி பர்சனாக இருப்பார். அவர் வந்து எது எடுத்தாலுமே அது வந்து ஏதாவது ஒரு தடங்கள் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். பட் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு லக்கியான பொண்ணு. அவங்க என்ன நினைச்சாலுமே நடக்கும் அந்த மாதிரி. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப செல்ல பொண்ணு. அவங்க அப்பா அம்மா வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செய்யறது, இந்த ஏர்பின் செய்யறது, அதுலலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை வந்து கிரியேட் பண்ணுறது, வரைஞ்சிட்டு அதே மாதிரி செய்யறது, அந்த உமன்ஸ் போடுற ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து அவங்க மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களோட மாஸ்டர் வந்து லூயி ரூயின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க தான் இவங்களுக்கு எல்லாமே, அப்பா அம்மாக்கு அடுத்து இவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சடனாக இறந்துருவாங்க. அவங்க இறந்ததுக்கு தான் ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினைப்பாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இல்லை, அதுக்கு காரணம் அவர் கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சு மீண்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்றது தான் வந்து ஸ்டோரியாக வந்து காட்டியிருப்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சீரியலும். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஹீரோயின் நடித்தது த லெஜண்ட் ஆஃப் ஒயிட் ஸ்னேக். அதுதான் இது வந்து 2019 வந்து வந்தது. அதாவது ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்னேக்கு. அவங்களோட லைஃப் டைம் வந்து ஒரு 1000 இயர்ஸ். அந்த 1000 இயர்ஸ் வந்து அவங்க நிறைய மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு ஹியூமன் ஃபார்முக்கு வந்து வந்திருப்பாங்க. ஹியூமன் ஃபார்முக்கு வந்து பீப்புளுக்கு வந்து நல்லதெல்லாம் செய்யணும், ஒரு புத்தாவோட இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் அவங்க மனுஷனாக வந்திருப்பாங்க, மனுஷ உருவத்தில் வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரு. அவர் வந்து அந்த ஊரில் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, ஃப்ரீயாக வந்து மருந்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் அவர் இருப்பார்.
ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. அங்கே அந்த சீரியல்லே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தாவை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு ஞானி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இது தப்பு, ஏன்னா நீ வந்து ஒரு பாம்பு, நீ எப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபைட் பண்ணுவார். ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணனால இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு பண்ணிப்பாங்க. பட் வந்து இவ வந்து சொல்லவே மாட்டா தான் ஒரு பாம்புன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோக்கு எப்படியோ வந்து கடைசியில் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிப்பாங்க. ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக இவ வந்து அந்த ஊருக்கு வந்து அந்த கடலை எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணி கடல் அலைகளால் இந்த ஊரையும் அழிக்கிறதுக்கு அவ வந்து ஒரு மேஜிக் வந்து பண்ணுவா. அதனால கடவுளெல்லாம் வந்து ரொம்ப கோபப்பட்டு இவளுக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி இந்த சீரியல் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சாபம் முடிஞ்சு எப்படி இவ ஃபேமிலியோட சேர்றா அப்படிங்கிறது தான் இந்த சீரியலாக இருக்கும். இதில் வந்து நல்ல அனிமேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒயிட் அண்ட் கிரீன் ஸ்னேக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ரொம்ப நல்லா இருந்தது இந்த சீரியலும். இது வந்து நான் பார்த்தது ஜெனரல்ஸ் லேடி. இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இதில் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவுக்கு மனைவிகள்லாம் இருப்பாங்கள்ல, அது போக அவர் வந்து சில பெண்களோட எல்லாம் தொடர்பு இருக்கும். அந்த தொடர்புனால வந்து ஒரு மக பிறப்பாள். அந்த மக தான் வந்து ஹீரோயினாக வந்து காட்டுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ரொம்ப நல்லவர். ஸோ அவரோட மகள்களோட இந்த பொண்ணையும் வளர்கிறதுக்கு அதே பேலஸில் வந்து அனுமதிச்சிருப்பாரு. பட் இவள் வந்து ரொம்ப நாட்டியாக இருப்பா, மற்ற பொண்ணுகளுக்கெல்லாம் வந்து இவளை ரொம்ப பிடிக்காது, அதனால சின்ன வயசுலேருந்து இவளை டீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜீவனாக அந்த பேலஸில் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இருக்க டைம்ல ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது வரும். அதாவது உங்க வீட்டு மகளை வந்து நீங்க இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை மாதிரி அனுப்பிச்சு விடுவாங்க. அப்ப எந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அப்ப ஊர்ல எல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, அங்க இருக்கவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அக்லியா இருப்பாரு, நிறைய போர்லாம் பண்ணி அவர் மனசு வந்து கல்லாயிடுச்சு, அவரை போய் அவங்க மகளுக்கு கொடுக்க போறீங்க அந்த மாதிரிலாம் பேசும்போது இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஹீரோயினை வந்து தள்ளிடலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வேண்டாம் இருப்பா, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இவ்வளோ அம்மா கஷ்டப்படுவாங்க, நம்ம இங்கே வாழ்றதுக்கு பதிலாக அங்கே போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அங்கே போயிட்டு அவள் எப்படி ஹீரோவை பார்க்குறா, அவர் வந்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி அவர் மேலே ஒரு லைக் வருது, அதுக்கப்புறம் அந்த பார்டர்ஸில் வந்து நிறைய ஃபைட்லாம் நடக்கும், இவள் அந்த ஆர்மியில் சேருவா, அந்த மாதிரிலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் வந்து இதில் சொல்லிப்பாங்க. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இப்போ நான் சொன்ன இந்த நாலு வீடியோஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன், நீங்கள் வந்து இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு அந்த நாட்களில் எப்படி இருந்தது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங்கு, ஆக்சசரிஸு, அவங்களோட ட்ரெடிஷன், அது எல்லாமே இன்னும் நல்லா பெட்டராக தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த ட்ராமாஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது சைனீஸ் ட்ராமா ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானும் அந்த சேனல் அந்த சீரீஸை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை.